लसुनी पालक। हाय फ्रेंड्स, இன்னைக்கு வந்து நம்ம பசலக்கீரை வச்சு ஒரு டிஃபரண்டான ரெசிபி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பசலக்கீரையோட பெனிஃபிட்ஸ் பார்த்தறலாம், அதே மாதிரி garlicோட பெனிஃபிட்ஸும் பார்த்தறலாம். இங்க வந்து ஒரு கட்டு பசலக்கீரை எடுத்துக்கேன், ஸ்பினாச். இதுல வந்து நம்ம வேண்டிய வாஷ் பண்ணிட்டு வேண்டிய அளவு தண்ணி ஊத்திக்கலாம். அந்த இலை ஃபுல்லா இத ஆற மாதிரி கவர் ஆற மாதிரி பாத்து ஊத்திக்கோங்க. தண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊத்திட்டேன், பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லா கவர் ஆயிருக்கு. இத வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. 3 ல இருந்து 5 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா அந்த தண்ணியில கொதிச்சு வரட்டும். நம்ம கீரை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது என்ன பண்ணனும்னா, நீங்க கீரையை வந்து ஒரு நார்மல் தண்ணி ஒரு பாத்திரத்துல வச்சிருக்கேன், அதுல நம்ம இத எடுத்து போட்டுறலாம். அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த கீரையோட கலர் கரெக்ட்டா இருக்கும், இல்லனா கலர் மாறிடும் தண்ணி சுடு தண்ணிலயே வச்சிட்டு இருந்தீங்கனா. எல்லா கீரையும் எடுத்து போட்டுறங்க. அதுல अरेचिडीडो இதில வந்து 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம், கூடவே 2 பச்சை மிளகாய் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம், 5 பல் பூண்டு. பூண்டு வந்து பெருசா இருக்கனா 5 எடுத்துக்கோங்க, சின்னதா இருக்கனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இது கூடவே வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் எடுத்து வச்சிருக்கேன், ரொம்ப பெருசு இருக்க வேண்டாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, இதுல வந்து நம்ம 1 டீஸ்பூன் தனியா பொடி ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமா மஞ்சள் பொடி. இதுல பாத்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், அது சிம்ல வச்சுக்கலாம். ரெண்டு நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு, இதுல வந்து தக்காளி ஆட் பண்ண, தக்காளி பாத்தீங்கன்னா 1 தக்காளி எடுத்திருக்கேன், ஸ்டவ் சிம்ல தான் வச்சிருக்கேன். கீரை ஆட் பண்ணிக்கலாம், கீரை நம்ம தண்ணி எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த கீரைக்கு நறுக்கி வச்சிருக்கேன் குட்டி குட்டியா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம மிக்ஸில போட்டு அரைச்சது. salt ஆட் பண்ணிக்கோங்க, கூட கொஞ்சமா sugar ஆட் பண்ணிக்கலாம். இது cook ஆயி வரட்டும், இதல கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். 1/2 கிளாஸ் தான் ஊத்தி இருக்கேன், ஸ்டவ் ஆயில வச்சிருங்க. நம்ம தண்ணி ஊத்தி ஒரு 2 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் ஸ்டவ் வந்து சிம்ல வச்சிருங்க. சிம்ல வச்சிட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் தயிர் ஊத்திக்கலாம், இதல நீங்க வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். கு
கூடவே கரம் மசாலா பாத்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் போட்டுர்க்கேன். என்கிட்ட போ 1 டீஸ்பூன் தான் அதனால கொஞ்சமா தான் எடுத்துக்கேன். பாதிய தான் எடுத்து போடுறேன். 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆயில்ல வெச்சிட்டேன். நம்மளுது கீரை இப்ப ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம இத ஆஃப் பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணும் பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நான் நெய் ஊத்தி இருக்கேன். நீங்க நெய் இல்ல வந்து எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஜீரகம் போட்டுறலாம். 4 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. கூடவே 10 பல் பூண்டு குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுறலாம். ஆஃப் பண்ணிடலாம். இத வந்து நம்ம கீரை ரெடி பண்ணிருக்கோம்ல அதல போட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் நம்மளோட ஹெல்த்தியான லசுனி பழக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சிம்பிள் தான். பாருங்க நம்மளோட லசுனி பாலக் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியானது, பெனிஃபிட்ஸ்லாம் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.